கொஞ்சம் கிரிக்கெட் கொஞ்சம் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம் இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாேருக்குமே ஒவ்வொரு டீமில் இருக்கிற பிளேயர்ஸ் பற்றியும் அவங்க எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இந்த ஆப்ஷனில் வாங்குனாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒவ்வொரு டீமில் இருக்கிற ஹெட் கோச் பற்றியும் அவங்களுடைய ரோல் என்னன்னோ ஒவ்வொரு டீம் அவங்களுக்கு எவ்வளோ சாலரி கொடுக்குறாங்கன்னோ இந்த வீடியோலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிருங்க ஓகே ஃபர்ஸ்டா சென்னை சூப்பர் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சிஎஸ்கே ஹெட் கோச் ஸ்டீவன் ஃப்ளெமிங் டூ தௌசண்ட் எயிட்ல ஒரு பிளேயரா தான் சிஎஸ்கே ல ஜாயின் பண்ணாரு ஆனால் டூ தௌசண்ட் நைன்ல இருந்து கோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சிஎஸ்கேவோட ஒரு ஹெட் கோச்சாக தான் இருக்காரு ஸ்டீஃபன் பிளமிங் அவருடைய இந்த ஹெட் கோச் காலகட்டத்தில் சிஎஸ்கே மொத்தம் மூணு ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறைய டைம்ஸ் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க ஸ்டீஃபன் பிளமிங்க்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கொடுக்குற சேலரி எவ்வளோனா மூணு புள்ளி நாலு கோடி ரூபாய் ஓகே அடுத்த டீம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அதோட ஹெட் கோச் பிரண்டன் மெக்கலம் டூ தௌசண்ட் எயிட் ஐபிஎல்ல காக கேஆர்க்காக விளையாடிருப்பாரு பிரண்ட் மெக்கலம் அந்த வருஷத்தோட ஸ்டார்டிங் மேட்சை எல்லாருமே பார்த்துருப்பான் ஒரு செம்மையான வெல்கம் கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறமா கொச்சி டெஸ்கர்ஸ் கேரளா சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் லயன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த மாதிரி நிறைய ஐபிஎல் டீம்ஸ்க்காக விளையாடிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டுல நிறைய இடத்துல நடக்கிற டி டுவெண்ட்டி டோர்னமெண்ட்ஸ்ல விளையாடின நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இவருக்கு ஸோ இப்போ கே கேஆர் சவுத் ஆப்பிரிக்காவோட ஜாக் கேலிஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இவரை ஹெட் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க கே கேஆர் இவருக்கு கொடுக்குற சேலரி என்னன்னா மூணு புள்ளி நாலு கோடி ரூபாய் அடுத்த டீம் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அதோட ஹெட் கோச் அனில் கும்பளே இந்தியாவோட ஒரு லெஜண்டரி லெக்ஸ்பின்னர் இவரு தான் இப்ப இருக்கிற ஐபிஎல் டீம்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும் போது அதிகமாக வாங்குற ஹெட் கோச் ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் மூணு சீசன்ல ஒரு பிளேயரா விளையாடிருப்பாரு டூ தௌசண்ட் எயிட்ல சுமாரா தான் போலிங் பண்ணியிருப்பாரு ஆனா டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் டென்ல அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு அனில் கும்பலே விளையாண்ட காலகட்டத்தில் எல்லா லெக் ஸ்பின்னர்ஸும் தூக்கி ஸ்லோவா ஃப்ளைட் பண்ணி தான் போடுவாங்க ஆனா அப்பவே இவர் டி ட்வெண்ட்டி மாதிரி ஃபாஸ்ட் ஃபாஸ்டா போடுவாரு டூ தௌசண்ட் லெவன்ல ஆர்சிபியோட சீஃப் மென்டாரா இருந்தாரு அதுக்கப்புறமா மும்பை இந்தியன்ஸோட சீஃப் மென்டாராவும் இருந்தாரு இப்போ கிங்ஸ் லெவன் பஞ்சாபோட ஹெட் கோச்சா இருக்கிறாரு இவரோட சேலரி எவ்வளோனா நாலு கோடி ரூபாய் அடுத்த டீம் மும்பை இந்தியன்ஸ் அதோட ஹெட் கோச் மகேலா ஜெயவர்தனே ஸ்ரீலங்காவோட பழைய கேப்டன் மும்பை இந்தியன்ஸ்க்கு டூ தௌசண்ட் செவன்டீன்ல இருந்து ஹெட் கோச்சா இருக்கிறாரு ஜெயவர்தனையோட கோச்சிங்ல மும்பை இந்தியன்ஸ் இது வரைக்கும் டூ டைம்ஸ் சாம்பியன் இருக்காங்க ரோஹித் சர்மா ஃபீல்டில் பண்ணுற கேப்டன்சியை பார்க்கும் போது மகேல ஜெயவர்த்தியனோட ஞாபகம் தான் அதிகமாக வரும் மும்பை இந்தியன்ஸ் இவருக்கு கொடுக்குற சேலரி எவ்வளோனா ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் அடுத்த டீம் டெல்லி கேபிட்டல்ஸ் அதோட ஹெட் கோச் ரிக்கி பாண்டிங் டூ தௌசண்ட் செவன்டீன்ல மும்பை இந்தியன்ஸோட ஹெட் கோச் பதவியை ரிசைன் பண்ணிட்டு டூ தௌசண்ட் எயிட்டின்ல டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஹெட் கோச்சா ஆனார் இவர் ஃபர்ஸ்ட் கோச்சிங் பண்ணுற சீசன்ல டெல்லி கேபிட்டல்ஸ் பாயிண்ட்ஸ் டேபிள்ல லாஸ்டாக தான் இருந்தாங்க ஆனால் டூ தௌசண்ட் நைன்டீன் சீசனில் ப்ளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிருப்பாங்க இவருடைய கோச்சிங்கில் ரிஷப் பண்டோட புல் ஷாட்டும் ஷாட்டும் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் இவருக்கு கொடுக்குற சேலரி மூணு புள்ளி நாலு கோடி ரூபாய் அடுத்த டீம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அதோடய ஹெட் கோச் சைமன் கேட்டிச் முன்னாடி கேகேஆரோட அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்தார் இப்போ ஆர்சிபி அவங்களுடைய ஹெட் கோச்சாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க கேரி கிறிஸ்டன் மாதிரியான ஒரு லெஜண்டரி கிரிக்கெட்டரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இவரை அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க ஸோ இவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க ஆர்சிபி இவருக்கு கொடுக்குற சேலரி எவ்வளோனா நாலு கோடி ரூபாய் அடுத்த டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அதோட ஹெட் கோச் ட்ரீவர் பெய்லிஷ் மோஸ்ட்டாக இவரை யாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஏன்னா இவர் இன்டர்நேஷ்னல் மேட்சஸே விளையாடினது இல்லை ஆஸ்திரேலியாக்காக டொமஸ்டிக் மேட்சஸில் மட்டும்தான் விளையாடிருக்காரு ஆனால் கோச்சிங்கில் செம்ம எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர் இதுக்கு முன்னாடி கே கேஆருக்காக டூ தௌசண்ட் டுவெல்ல இருந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வரைக்கும் மூணு சீசன்ஸ் கோச்சிங் பண்ணியிருக்காரு அந்த மூணு சீசன்ல ரெண்டு வாட்டி ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க இப்போ எஸ்ஆர்ஹெச் டாம் மூடியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இவரை ஹெட் கோச்சாக அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இவருக்கு அவங்க கொடுக்குற சேலரி எவ்வளோனா ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் நம்ம கடைசியாக பார்க்குற டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அதோடய ஹெட் கோச் ஆண்ட்ரூ மெக்டொனால்டு இவர் ஒரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் ஐபிஎல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் வாட்டி கோச்சிங் பண்ண போகிறாரு இதுக்கு முன்னாடி ஆர்சிபிக்காக விளையாடிருக்காரு ஒரு டீசன் ஒரு ஆல்ரவுண்டர் பவுலிங்கில் மீடியம் பேஸ் போடுவார் அதில் ஜென்டில் ஸ்பீடில் நிறைய கட்டர்ஸ் போடுற ஒரு பவுலர் இவருடைய ஸ்லோ கட்டர்ஸ் போடுற ஸ்கில் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இந்த யூஏஇ கண்டிஷன்ஸ்ல ரொம்பவே நல்லா கை கொடுக்கும் முக்கியமா ஜெயதேவ் உனாட்கட் நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு இவர் ஒரு முக்கிய காரணமா இருப்பாரு ஓகே இவங்க தான் ஒவ்வொரு டீம்ல இருக்கிற ஹெட் கோச் இந்த வீடியோ பத்தினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோ மூலயமா உங்களெல்லாம் மீட் பண்றேன் பை